இந்தியாவில் நேற்று நடந்த கோரமான அந்த ரயில் சம்பவம், ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாளைக்கு எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்குது, ஆல்ரெடி நிறைய அரியர்ஸ் கூட இருக்குது, அதுக்கெல்லாம் கூட நான் படிக்காமல் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புது வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னா, நேற்று நடந்த அந்த ரயில் விபத்தில் நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க, காயம் பெற்றிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் அவங்களோட உறவினர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதால அந்த வெப்சைட்டை நான் ஸ்க்ரீனில் போகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வெப்சைட் உள்ள போனீங்க அப்படின்னா, காயம் பெற்றிருக்கவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா அந்த ட்ரெயினில் பயணிச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயம், இதுபோல் ட்ரெயினில் பயணிக்கும் போது நமக்கு நாமளே இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இந்தியன் ரயில்வேயில் டிக்கெட் புக் பண்ணும்போது அது ஆப்பில் பண்ணாலும் சரி வெப்சைட்டில் பண்ணாலும் சரி, அதில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க, 35 பைசா, வெறிய 35 பைசா கட்டி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஆப்ஷனல் தான். ஸோ அதை டிக் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா, 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது விபத்தில் மாட்டிக்கிட்டோம், அதனால் அடிபட்டுச்சு, இதனால் ஒரு விஷயம் அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.